हेलो फ्रेंड्स वेलकम टू आजिस रेसिपीज இன்னைக்கு நம்ம ஆஜிஸ் ரெசிபீஸ்ல ரொம்ப வித்தியாசமான தேங்காய் பால் ரசம் செய்ய போறோம் இந்த தேங்காய் பால் ரசம் வந்து நம்ம இடியாப்பத்து கூட ஆப்பத்து கூட வெறும் சாதத்து கூட கூட சாப்பிட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேங்காய் பால் ரசம் செய்யிறதுக்கு நான் ஒரு அடுப்புல ஒரு அடிகளமான பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு நான் கொஞ்சமா சில சோம்பும் உளுந்தும் கலந்து போடுறேன் கொஞ்சமா சீரகம் போடுறேன் சோம்பு சீரகமும் நல்லா பொரிஞ்சிடும் ஒரு ஆறு பச்சை மிளகாய் கீறி எடுத்து வச்சிருக்கேன் அந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன் அந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வேகிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பிங்க் கலரா வந்திருக்கு இப்போ நான் ரெண்டு தக்காளியை நீல வாக்குல கட் பண்ணிருக்கேன் அதை இதல சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன ஸ்பூன்ல நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் புளி போட்டுக்கறேன் இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேகட்டும் இந்த தேங்காய் பால் ரசத்துல மிளகாய் தூளோ धनिया தூளோ இந்த மாதிரி எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க மாட்டோம் நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாய் இருக்க காரம் மட்டும்தான் இந்த தேங்காய் பால் ரசத்தை சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்க தாராளமா கொடுக்கலாம் பெரியவங்களும் வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தேங்காய் பால் வந்து நல்ல மருத்துவ குணமும் இருக்கு உங்களுக்கு அல்சர் இருக்கு உங்களுக்கு வயித்துல புண்ணு இருந்தா கூட இது நீங்க வந்து செஞ்சு தாராளமா சாப்பிடலாம் சரி 5 நிமிஷம் ஆயிருக்கு தக்காளி வெங்காயம் நல்லா குழைஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம இதல ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாவோட இந்த தண்ணி நல்லா சேர்ந்து வரட்டும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் ஓகே 2 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா கொதி வந்திருச்சு இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் பால் சேர்க்கணும் அரை முடி தேங்காயை நைஸா அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு பால் வேணுமோ நீங்க சேர்த்துக்கலாம் இது திக்கா தான் ஊத்துறணும்ன்ற அவசியம் கிடையாது ரசத்துக்கு தேவையான நான் அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் பால் ஊத்தி நல்லா mix பண்ணியாச்சு இப்போ நான் அதல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்க்கறேன் இந்த தேங்காய் பால் ஊத்துனது ரொம்ப கொதிக்க வைக்க கூடாது சைடுல வந்து just லைட்டா பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிச்சா போதும் இப்ப சுத்தி பபிள்ஸ் வந்துடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இத அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் ஓகே फ्रेंड्स நம்ம சுவையான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு இத நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன் தேங்காய் பால் ரசம் ரொம்ப சுவையா வந்திருக்கு அந்த தேங்காய் பால் வந்து அந்த மசாலாவோட நல்ல mix ஆகி ஒரு நல்ல फ्लेவர் கொடுத்துருக்கு ரெசிபிய கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னா ஆஞ்சிஸ் ரெசிபிஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல சுவை நல்லது